கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை ஒட்டி சேலைகள் மற்றும் முண்டு எனப்படக்கூடிய வேட்டிகள் தயாரிப்பு பணி திண்டுக்கல் மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனாவால் முடங்கி கிடந்த சேலைகள் உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளதால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓணம் பண்டிகை வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. திருமால் அவதரித்த தினமாகவும் மகாபலி சக்கரவர்த்தி தனது மக்களை காண வரும் நன்னாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பொதுமக்கள் புத்தாடை அணிந்தும் அத்தப்பூ கோலமிட்டும் கொண்டாடுவது வழக்கம். இதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து மலர்கள், ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து காய்கறிகள் மற்றும் சின்னாளப்பட்டியிலிருந்து ஜவுளி ரகங்கள் அனுப்பி வைக்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் தமிழகத்திலிருந்து பொருட்களை அனுப்பி வைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன. எனினும் இந்த ஆண்டில் கேரளாவில் ஊரடங்கு தளர்வுகளால் ஓணத்தை சிறப்பாக கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். கேரள மக்கள் அணியும் சேலைகள் மற்றும் முண்டு எனப்படும் வேட்டிகளை உற்பத்தி செய்யும் பணி சின்னாளப்பட்டியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் நடைபெறுவது வழக்கம். இதன்படி தற்போது கேரளாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஜவுளி ரகங்களை உற்பத்தி செய்யும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. நம்ம ஓணத்துக்கு கேரளாவுக்குன்னு சொல்லி தனியாக இது வந்து சேலை செட்டு முண்டு எல்லாருமே வந்து நாங்கள் பண்ணித்தரோம். போன 2 வருஷத்தில் வந்து தொழில் ஒன்றும் இல்லை கொரோனா வந்ததுனால. இந்த வருஷம் ஓணம் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வேலை போய்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த ஒரு கம்பெனியில் மட்டும் 300 சேலை 400 சேலை டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுக்கு பணி வந்துள்ளதால் வாழ்வாதாரம் மீண்டுள்ளதாக தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். வந்து 2 வருஷம் வேலை இல்லாதனால இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமாக வேறு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு அந்த வேலைக்கு போய் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து வேலை வந்தனால எல்லாம் மகிழ்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பழையபடி மீண்டு வந்துட்டு கொஞ்சமாக மீண்டு வந்துகிட்டு இருக்கு. சுங்குடிச்சேலைகளுக்கு பெயர் பெற்ற சின்னாளப்பட்டியிலிருந்து ஓணத்திற்கான ஜவுளிகளும் உற்பத்தி செய்யப்படுவது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கும் விஷயமாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சின்னாளப்பட்டியிலிருந்து சங்கர்.